Hello everyone, my name is Aarti from Sai Incubation Center, Chinnipalayam, Coimbatore. First, we will talk about a topic called Problems on Ages. That is, aptitude is a very simple topic called Problems on Ages. Problems on Ages, there is a formula that we have to form. If you form an equation, you can solve it. If you have an equation, question வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை சால்வ் பண்ணுறோங்கிற மெத்தட் தான் இருக்குது. அதில் வந்துட்டு மூணு டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக், ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற கொஷின் அண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற கொஷின். இந்த மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்துட்டு ஆவரேஜ் அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸில் வந்து மேஜராக வரும். அதில் நம்ம என்ன அந்த கொஷினில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணு பொறுத்து தான் அந்த கொஷினை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோ ஆர் பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அப்படின்னு கொடுத்துருந்தாலே நம்ம வந்து பாஸ்ட் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ஆர் ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்ட் வந்துருந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வந்து இப்போ பேசிக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ பேசிக் கொஷின் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இந்த ரேஷியோ 5:6 ரெஸ்பெக்டிவ்லி, 7 years ஹென்ஸ் திஸ் ரேஷியோ வில் பிகம் 6:7 ரெஸ்பெக்டிவ்லி, வாட் இஸ் எக்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் அப்படிங்கிறத கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு பேர்த்தோடைய இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 5:6 ரேஷியோவில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ட் 7 years ஹென்ஸ், ஹென்ஸுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃப்யூச்சரை டிட்டர்மைன் பண்ணுற ஒரு இது. ஸோ 7 years ஹென்ஸுங்கும் போது இப்போ ஃபியூச்சரை பற்றி சொல்கிறாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு அப்புறமா, 7 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய அவங்களுடைய ரேஷியோ என்ன இருக்குது, ஏஜோட ரேஷியோ என்ன இருக்குன்னா 6:7 அப்படிங்கிற ரேஷியோவில் ஆயிடுது. அப்போது இப்போ எல்லாமே ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து ஏஜ் இந்த இத்தனை வருஷம் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ எக்ஸோடைய ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ், அதாவது எத்தனை வயசு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் அவனுக்கு என்னன்னு கேட்டுருக்காங்க. ரேஷியோவில் இருக்கிறத நம்ம வந்து ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸில் வந்து கண்டுபிடிக்க போகணும். அதுதான் இப்போ க்வெஷ்சன். இப்போது நம்ம பார்த்த மாதிரி 7 years ஹென்ஸ் கொடுத்துருக்கனால ஃப்யூச்சர் தான் இது வந்து குறிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெசென்ட்லேருந்து தான் எப்பவுமே பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சருக்கு போவோம் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட் கொடுத்துட்டாங்கனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ரெசென்ட் ஏஜோடைய ரேஷியோ என்ன ப்ரெசென்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா x:y, எக்ஸோடது என்னது 5, ஒய்யோடது என்னது 6. இப்போ நம்மளுக்கு எத்தனை இயர்ஸும் கொடுக்கல, அதனால நம்ம வந்து இதை வந்து 5x அண்ட் 6x வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ இது. இப்போ 7 years ஹென்ஸ்னு கொடுத்துட்டாங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா, அப்புறம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும், அடிஷன் பண்ணணும். இதே வந்து 7 years அகோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாஸ்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 7 years ஹென்ஸ் அதாவது ஃப்யூச்சர் குறிக்கிறதுனால அப்புறம், அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம்னால நம்ம அடிஷன் தான் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் 7 வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது இது வந்து ஃப்யூச்சர் குறிக்கிறது. 6:7 வந்து ஃப்யூச்சர் குறிக்கிறது. அப்போ நம்ம இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக இப்போ எடுத்து போயிடலாம். 5x+7 = 6x+7 = 6:7 அப்படிங்கிறது தான் இதோ. இப்போ ரேஷியோ வந்து நம்ம எப்படி எழுதலாம், டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனோட பேசிக்காக இதுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருந்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்றும் இல்லை, 5x+7 / 6x+7 = 6/7. ரேஷியோவே இப்படி மாற்றலாம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 7 × 5x + 7 = 6 × 6x+7. ஸோ 35x + 49 = 36x + 42. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா x = 7 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸோடைய ப்ரெசன்டேஜ் என்னது 5x. ஸோ 5 × 7 வந்து 35 years. இப்போ எக்ஸோடைய இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னா 35 வயசு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது எக்ஸோடைய ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் க்வெஸ்சன் இதுதான். இப்போ நம்ம செகண்ட் பேசிக் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹிதேஷ் இஸ் 40 இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ரோனி இஸ் 60 இயர்ஸ் ஓல்ட். ஹவு மெனி இயர்ஸ் எகோ வாஸ் த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் 3:5? அதாவது இப்போ ஹிதேஷோட வயசு வந்து 40 வயசு, இப்போ ரோனியோட வயசு வந்து 60 வயசு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோட ரேஷியோ வந்து 3:5 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டிருக்கான். ஸோ அதாவது எத்தனை வருஷங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸ் வந்து 3:5 இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஹிதேஷ், ப்ரெசன்ட்ல வந்துட்டு ஹிதேஷ் தான் ஹெச் போட்டுக்கலாம், ரோனினா ஆர்னு போட்டுக்கலாம். ஹிதேஷோட வந்து 40, ரோனியோட வந்து 60, ரெண்டையும் பண்ணணும்னா 2:3 தான் வரும். அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜஸ் வந்துட்டு 3:5, அதாவது எகோ எகோவில் வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுக்கல, அந்த எக்ஸ் இயர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். எகோவில் வந்துட்டு நம்ம 3:5 இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து எவ்வளோ வயசுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, 40. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் தெரியாது, அதாவது இயர்ஸை தான் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ 40 - x போட்டுக்கலாம், டிவைடட் பை 60 - x = 3/5, அதாவது சிம்பிளாக ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதியிருக்கலாம். அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியும் தான் மைனஸ் எக்ஸ்னு போட்டுருக்கணும், அகோங்கிறதுனால மைனஸ் எக்ஸ் சப்ராக்ட் பண்ணிவிட்டோம். ஸோ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 × 40 - x = 3 × 60 - x. ஸோ 5 × 200 - x = 180 - 3x. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 = 2x கிடைக்கும். ஸோ x = 10, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட ஏஜோட ரேஷியோ வந்து 3:5 இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரெண்டு க்வெஷ்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன க்வெஷ்சனில் வந்துட்டு ரெண்டுமே ரேஷியோ ஃபார்மேட்டில் இருந்தது, ரெண்டுமே ரேஷியோவில் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே ரேஷியோ ஃபார்மேட்டில் இருந்ததுதான். ப்ரோ இயர்ஸ், அதாவது எத்தனை வயசு அப்படின்னு மட்டும் உங்களுக்கு க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ப்ரெசன்ட் இயர்ஸ் கொடுத்துட்டு முன்னாடியில் வந்து என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த க்வெஷ்சன்ஸ். இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு போகிறோம், அதாவது ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபாலோ ஆகிற ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இன் செகண்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர்ஸ் மோர் தேன் 3 times த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். 3 இயர்ஸ் ஹென்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 10 இயர்ஸ் மோர் தேன் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர். இப்போது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிட்டேன், டைம்ஸுக்கும் மோர் ஒரு லெஸ் இருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அது வந்து டைம்ஸ் 3 times ஒரு சம் என் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வி ஹேவ் டு மல்டிப்ளை. ஸோ இங்கே 3 times கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே 3 பண்ண போகிறோம். இப்போ மோர் தென் 3 இயர்ஸ் அப்படிங்கும் போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். 3 times அப்படின்னா வி ஹேவ் டு மல்டிப்ளை, மோர் அப்படின்னா வி ஹேவ் டு ஆட். இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதில் இந்த மெயினாக இந்த ப்ரைஸ் ஆஃப் ப்ரைஸில் நம்ம இந்த லைன்ஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரெசன்ட் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர்ஸ் மோர் தேன் 3 times த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன். க்வெஸ்சனை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஏஜ் ஆஃப் சன்னை பொறுத்துன்னா இதில் வந்து ஃபாதரோட ஏஜை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம வந்து ஏஜ் ஆஃப் சன், ப்ரெசன்ட் ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் வந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கோம். ஓகேவா, இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 3 இயர்ஸ் மோர் தென் 3 times த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், அதாவது சன்னோட ஏஜை பொறுத்து தான் இருக்கு. ஸோ 3 இயர்ஸ் மோர் தென் 3 times அப்படின்னா என்ன பண்ணணும், 3 times த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த சன் வந்து 3x. ஸோ 3 times 3x, அப்போ 3 இயர்ஸ் மோர் அப்படின்னா +3 போட்டுக்கோம். இது வந்து ஃபாதர் ஏஜ், இது வந்து சன்னோடைய ஏஜ். ஓகேவா, இது வந்து இப்படி இருக்கு. நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃப்யூச்சரில், திரும்ப 3 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது +3, அகைன் +3, ரெண்டு சைடுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபாதர்ஸ் ஏஜ் வில் பி 10 இயர்ஸ் மோர் தென் 2x த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், அதாவது 10 வருஷம் மறுபடியும் நம்ம சன்னுக்கு ப்ளஸ் பண்ணி அதை வந்து 2x-ஆல் 2x அப்படின்னாலே மல்டிப்ளிகேஷன் தான், அதுக்கப்புறமா 10 இயர்ஸ் மோர் தென் 2x த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன், அதனால 2x த ஏஜ் ஆஃப் ஹிஸ் சன் கூட +10 ஆட் இது பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து அகைன் 3x + 3 + 3. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவாங்க, 2x + 6 + 10 = 3x + 6.
So 2x plus 16 is equal to 3x plus 6. So this solve panna x is equal to 10 nu kadaikuma. X nu enadhu present age of son. Father oda present age la first question la nama enna form pannirukom 3x plus 3 appingiradha father oda present age. So adnala x vandu idu substitute pannalama 3 into 10 plus 3. So 30 plus 3 is equal to 33 appingiradha father oda present age.
சோ ஹஸ்பண்டோட பிரசன்ட் வயசு என்னது 40 மேரேஜ் பார்ட்டோட செகண்ட் குவெஸ்சன் சால்வ் பண்ணிட்டு போறோம் இதுல இதுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் அகோ தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பி சி டி வாஸ் 45 இயர்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் சாரி சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா சோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பாக்கும்போது எத்தனை பேர் தோடுது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் எத்தனை பேர் இருக்காங்க 4 பேர் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 45 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இப்போ இது போட்டுக்கோம் ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 118 கிடைக்குமா ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 118 கிடைச்சிச்சு இது வந்து எப்போ 5 இயர்ஸ் அகோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வரணும் ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபார்வர்டு நோக்கி வரதுனால வி ஹவ் டு ஆட் ஃபைவ் சும்மா ப்ளஸ் பைன் போட்டுருக்கலாம் ஏன் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க இதுக்கு ப்ளஸ் ஃபைவ் ஆட் ஆகும் இதுக்கு ப்ளஸ் ஃபைவ் ஆட் ஆகும் இதுக்கு இருக்கு ஸோ 4 டைம்ஸ் 5 × 4 20 ஆட் ஆகும் ஸோ இது 20 ஆட் பண்ணுவோம் 180 பிளஸ் 20 ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு வாட் 200 கிடைச்சோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித் இ ஜாயினிங் தென் நவ் நவ்னா என்னது இப்போ ப்ரெசென்ட்ல வித் இ ஜாயினிங் தென் நவ் The average age of all the five is 49 years and how old is he? அப்படிங்கிற question. இதுல ஏன் நம்ம அகோல இருந்து present கொண்டு வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பிரசன்டேஜ் பத்தி பேசியிருக்காங்க ஸோ அதனால இந்த அகோ வியூ பிரசன்ட்டுக்கு கொண்டு வரணும் அதாவது ரெண்டு ஈக்குவேஷனே வந்து சேம் டைப் ஆஃப் இதுல இருக்கணும் இப்போ பாஸ்ட்னா பாஸ்ட் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட் ஃபியூச்சர்னா ஃபியூச்சர் சேம் டைப் ஆஃப் எல்லாம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இ ஜாயினிங் டைம் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ டிவைடட் பை ஃபைவ் இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க இல்லையா அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 49 ஆவரேஜ் ஏஜ் 5 பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 49 இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 49 × 5 என்ன கிடைக்கும்னா 245 ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இந்த இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டிடியூட்டிங் 1 × 2 சப்ஸ்டியூட் பண்ணாமல் அந்த ஏ பிளஸ் சி பி பிளஸ் சி பிளஸ் டிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 200 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ 200 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 245 ஸோ சால்வ் பண்ணோம்னா இ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 245 மைனஸ் 200 வந்து 45 மீதி பேலன்ஸ் இருக்கிறது 45 இயோட வயசு என்னது ப்ரெசென்ட் வயசு 45 45 வயசு தான் இப்போ வந்து இயோடைய ப்ரெசென்ட் ஏஜ்